ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்த்தீங்கன்னா, ஐக்கியா போயிருந்தோம் ஒரு 2 மந்த் பேக். ஸோ அங்கே வந்து இந்த வீடியோ எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு செஷனே இருந்தது ஸ்டோரேஜ்க்காக. ஸோ இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும், என்ன மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கலாம் அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு ஒரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து டிஸ்மேண்டில் பண்ணியும் வச்சுக்கலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இருக்குது இது. இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையில்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையாக இருக்கிற டைமில் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம், புக்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கூட மாதிரி இருக்குது. ஸோ அதில் தேவையான ஐட்டம்ஸ், நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் பாக்ஸ். இப்போ நம்ம ஆர்கனைஸாக வீட்டை வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் வாங்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சில பேர் வந்து இதெல்லாம் வீட்லேயே நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கலரில் எந்த ஷேப்பில் பண்ணலான்றதுக்காக. அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வேணுன்ற டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம், வேண்டாத டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ராயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், 4 ட்ராயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து உங்கள் ஜுவல்லரி அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், இயர்ரிங்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக தொலைகிற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வாங்கி இதில் போட்டு வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது.
இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு பேப்பர்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. இங்கே ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்சில்ஸ் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நோட் பண்ணுற பேப்பர் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எந்த ஐட்டம் பிக் பண்ணுறோமோ அந்த ஐட்டமோட நம்பர் எழுதிடணும், அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நம்பர் இருக்கும், அதை எழுதி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பில்லிங் சைடில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த ஐட்டம் கொண்டு வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம சாக்ஸு ஷூஸு அதுக்கப்புறம் டவல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாங்கினோம்னா இது பீரோவில் அழகாக வச்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோரேஜில். ஈவன் சில பேர் வந்து கரண்டி ஸ்பூனு அதெல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப் மாதிரி, இப்போ நம்ம பீரோவில் ஷெல்ஃப் இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக அழகாக வச்சுக்கிறதுக்காக. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் ஸ்டோரேஜ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.